பழம் என்று தெரிந்தவுடன் அந்த பழத்தை நன்கு நறுக்கி வானலில் போட்டு வதக்கவும். எது? வானலில் போட்டு வதக்கவும். யோ, அறிவு இருக்கா? வானொலி ரேடியோ பெட்டினா நாங்கள் எங்கே போகிறது? என் மொபைலில் வேணா ரேடியோ இருக்கு, அதை போடவா? அப்படியே போடாதீங்க, ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி போடுங்க. ஐயோ, நீ ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வரலையே. அருகிட்ட முண்டம் லூஸு மெண்டலு எல்லாம் என்ன சோறு தானே திங்கிற? வேறு கீழ்நள்ளி திங்கிறியா? கோவப்பழம் முடி முளைச்சமா மூஞ்சி முரட்டை வச்சுட்டு என்ன பேசுகிறா பாரு. வானலைனா வடசட்டிட்டா என் செம்பருத்தி பூவே. செம்பருத்தி பூவா? சாமி, என்னை எத்தனையோ பேர் கேவலமாக திட்டிருக்காங்க. என்னை இந்த உலகத்திலேயே முதல் முறையாக செம்பருத்தி பூன்னு திட்டது ஒரே நீங்க தான். நேர்களே, அன்றாடம் ஒரு கெட்ட வார்த்தை, அன்றாடம் ஒரு மூலிகை என்று வாழ்ந்தவன் நான். அதனால தான் நான் அப்படி திட்டுகிறேன். நேர்களே, பின்பு அதில் சிறிது கொத்தமல்லியிலே போடவும். மருத்துவர் ஐயா, கொத்தமல்லிலாம் கிடைக்கலையா? ரேட்டு கூடதுக்கு தான், டைரக்டர் கீரை தான் இருக்குன்றாரு. இல்லை என்றால் வேற எதையாவது தூக்கி போடவும். பின்பு சிறியானங்கை கீரை சிறிதளவும், பெரியானங்கை கீரை பெரிதளவும், மிடில் நங்கை கீரையை மிடிலளவும். நிறுத்தியா? ஏவா, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மூலியை தக்காளி கொத்தமல்லின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ ஏதோ சிறியானங்கை பெரியானங்கை மிடில் நங்கை சைடு நங்கைங்கிறியா? அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது? அதாவது எங்கேயும் போக தேவையில்ல. கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு அடியில் போனீங்கன்னா இது கிடைக்கும். தான் ஊருக்கே தெரியுமே. அது இல்லைப்பா, அது இல்லைன்னா மாட்டேன். எனக்கு தெரியா, உன் மூஞ்ச பார்த்தாலே டவுட் வந்துச்சு. அதுவும் இந்த முடிய பாறேன். நீ தானே இந்த நைட்டு 10 மணிக்கு இந்த அந்த டிவிலெலாம் உட்காந்து இந்த பேர பசங்களா அப்படின்னு உட்காந்துருப்பா? அதான் பாயம் உரைய வாழைப்பூ. வாழைப்பூவா? ம், பேசிக்கிட்டு இருக்க ஓரா பேசுகிறேன்மா. அங்கே கீதாஞ்சலி என்ற ஒரு மூலிகை கடை இருக்கும். அது யார் கடை? ஏன் கடை தான்? இந்த ஷோவே இதுக்கு தான் நடத்துகிற போல இல்லையே. ஒன்றும் இல்லை சாமி, சட்டியில் நல்லா வதங்குதான்னு பார்த்தேன். அடுத்ததாக இந்த வானொலியில் கீதாஞ்சலியை போடணுமா? ஓட்டம் ஒன்று எதுக்கடா அறிஞ்ச கீதாஞ்சலி பேச்சிடா. நேர்களே, தினந்தோறும் ஒரு சண்டை, தினந்தோறும் ஒரு சச்சரவு என்று பார்த்து வருகிறோம்.